ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிராக்கல் லைஃப் ஜானு. இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஆந்திரா ரெசிபி தாங்க, கோங்குராக் சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சூப்பரான ஒரு ரெசிபி. இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்றச்சு உங்களுக்கு சைடு டிஷ்ஷே தேவையே படாது, அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான ரெசிபி. வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் புளிச்ச கீரை எடுத்திருக்கேன் ஒரு கட்டு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பல் பூண்டு. நீங்கள் பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், கூடவே கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், இது வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்ப்போம், பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கீரையை செய்யும் போது மட்டும் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குளிர்ச்சி ரொம்ப தரும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஹேர்ஃபால் ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டைம் அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாமே இதை நீங்கள் எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாடியை நல்லா கூலாக வச்சுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. மாதத்தில் வந்து ஒரு 2 வாட்டி உங்களுக்கு புளிச்சக்கீரை கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் 2 ஆர் 3 டேஸ் இல்லை 4 டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும். ரெண்டாவது இது கெட்டெல்லாம் போகாது. ஸோ நம்ம கீரையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டியில் வேக வச்சிடலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கடாயில் நம்ம எடுத்து வச்ச வெந்தயத்தை வந்து எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணாமல் நம்ம அப்படியே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் இன்னொரு இன்க்ரீடியண்ட்டும் கூலிங் தருதுன்னா அது வந்து வெந்தயம் தான். ஸோ உங்களுக்கே தெரியுது. ஸோ உடம்பை வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா கூலாக வச்சுக்கும். ஸோ கீரைனாலுமே நம்மளுக்கு நார்மலாக வந்துட்டு ரொம்ப நல்லது. ஸோ அதுலேயும் வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கீரைங்கெல்லாம் வந்து நம்ம 2 நாள் 3 நாளாக வச்சு சாப்பிட முடியாது. மேபி நம்ம அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம், அந்த மாதிரி வேணால் செஞ்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வந்து அதை வந்து சாப்பிடலாம். பட் இது வந்து எப்படின்னா நம்ம ரெடி பண்ணிகிட்டே நம்ம வந்துட்டு ஊறுகாய் மாதிரியே நம்ம வந்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி இது. இந்த கீரைக்கு மட்டும் அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு உரிச்சிருந்தோம் இல்லைங்களா, ஒரு 30 பல் பூண்டு அதையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாகவே வந்து நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும், சாம்பார் வச்சாலும் சரி, இல்லை ஒரு நான்வெஜ் குழம்பு வச்சாலும் சரி, இல்லை நான்வெஜ்க்கு நீங்கள் வந்து நார்மலாக எந்த மாதிரி நான்வெஜ் செஞ்சாலும் சரி, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் செப்பரேட்டாகவே நீங்கள் பூண்டு மட்டுமே போட்டீங்கன்னா கூட அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் எல்லா டிஷ்ஷஸுக்குமே. இவந்த நம்ம வந்து ஒரு பொரியல்லாம் பண்ணுறனா கூட நீங்கள் வந்து இந்த பூண்டை வந்து நல்லா நசுக்கிட்டு போட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் ஃப்ரை எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இதை நசுக்கிட்டு அந்த ஆயிலே நீங்கள் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஆயிலே வந்து அந்த பூண்டோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கும், அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது பூண்டு. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலான ஒன்று இது. கண்டிப்பாக இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு டிஷ்லேயுமே, அதாவது நம்ம சாம்பார் ரசம்ல வந்து ஆல்ரெடி நம்ம போடுவோம். ஸோ நான்வெஜ்ல எந்த நான்வெஜ் செஞ்சாலுமே இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா வகையான கீரைகள்லையுமே நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக ஒரு 20-30 பல் நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து மெயின் எடுக்கிறீங்களோ, மெயின்னு சொன்னால் அது வந்து கீரையாகட்டும் இல்லை பருப்பாகட்டும் இல்லை வாட் எவர் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற ஈக்குவலான அமௌண்ட்டு வந்து நீங்கள் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவலான அமௌண்ட்டுன்னா எப்படி சொல்கிறது, ஒரு கட்டு கீரை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 20 பல் 30 பல் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அவ்வளோலாம் வேணாம், எனக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா இதில் வந்து இயற்கையாகவே ஒரு சின்ன காரத்தன்மை இருக்குது. ஸோ அதனால் வந்து அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து அதை சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ இப்போ அதே எண்ணெயிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம காஞ்ச மிளகாவையும் வறுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உப்பு எவ்வளோ போட்டாலும் சரி இல்லை காரமுமே சரி எடுக்கவே எடுக்காது, ரொம்ப ரொம்ப நம்ம வந்து எவ்வளோ போட்டாலுமே வந்து அது வந்து அதோட தன்மையை வந்து விட்டு கொடுக்காது. ஸோ நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வந்து போட்டுக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் உப்பெல்லாம் போட்டிங்கன்னா உப்பு என்னடா உப்பே இல்லை உப்பே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து உப்பு சடனாக வந்து அதை எடுத்துக்கவே எடுத்துக்காது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க, உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ முடிஞ்சிடுச்சு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீரையும் நல்லா வந்துட்டு மிந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இது இந்த கீரையை வந்து நீங்கள் அந்த சட்டியில் வச்சதுக்கப்புறம் வந்து சும்மா கலரிட்டே இருக்கக்கூடாது, அதுவே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெந்தயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கீரையும் நல்லா வெந்துருச்சு. ஒரு சைடில் வந்துட்டு நம்ம வந்து அந்த வெங்காயம் எடுத்தோம் இல்லைங்களா, அதை பொடியாக கட் பண்ணி அதே ஆயிலே வந்து நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, காஞ்ச மிளகாவும் பூண்டும் அதே ஆயிலே இந்த எண்ணெய் இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்மளுக்கு ஃபைனலாக தான் தேவை. ஸோ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் போட்டுட்டோன்னு சொன்னால் அது கெட்டு போயிடுமான்னு கேட்கலாம், அதெல்லாம் கெட்டு போகாதுங்க, தாராளமாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லா வெந்துருச்சு, அதை எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து இந்த கீரையை வந்து நீங்கள் இந்த மாதிரி சட்டியில் வச்சு கடையும் போது டேஸ்ட்டு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு. எல்லா வித கீரையுமே நம்ம நார்மலாக வந்து நானே வந்து சம்டைம்ஸில் நீங்களே நம்மளோட சேனல்லே நான் போட்டிருப்பேன், குக்கர்லலாம் செஞ்சு போட்டிருப்பேன், பட் டேஸ்ட்டு இருக்கும். ஆனால் நம்ம சட்டியில் கடையும் போது அதுக்கு வந்து தனி டேஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இது மாதிரி சட்டியில் நல்லா கடைஞ்சிட்டு நீங்கள் சாப்பிடும்போது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த காஞ்ச மிளகாய், பூண்டு, வெந்தயம் பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியும் சேர்த்து நல்லா வந்து கடைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க, தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா இருக்காது. இதுக்கு வந்து தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் அந்த அந்த வதக்கின வெங்காயத்தையுமே சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான புளிச்சக்கீரை ரெசிபி ரெடி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுட சாப்பாட்டில் எடுத்து போட்டு ரெண்டு இல்லை ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ரசிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேறு சைட் டிஷ்ஷே தேவையே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சூப்பரான சுவையான புளிச்சக்கீரை கடையல். ஸோ மேலும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனவே நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you for watching.